ஹாய் ஹலோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்களோட மொபைல் ஹேங் ஆகுது இல்லை ஸ்லோவாக இருக்குது ப்ராசஸ் அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்கும். அதுக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த தகவலை பார்க்கறது முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட்லர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் வேலைவாய்ப்பு தகவல் மற்றும் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனுக்கான வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலோட செட்டிங் ஆப்ஷன் உள்ளே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ்னு இருக்கும் இல்லை அபவுட் ஃபோன், அந்த ரெண்டு ஆப்ஷனில் எது வெளியே இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஷன் வெளியே இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் அபவுட் ஃபோனுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவேன். அப்படி கிளிக் பண்ணால் ஃபோனோட எல்லா டீட்டெயிலும் இருக்கும். எல்லா முக்கியமான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பில் நம்பர், இந்த பில் நம்பரை வந்து 7 times வந்து டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பருக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ 7 times டேப் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளாங்க் அவுட் ஆகிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பருக்கான ஆப்ஷன் வரும், யூஆர் நவ் டெவலப்பர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இண்டிகேட் ஆகும். இது வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அபவுட் ஃபோனுக்கு கீழே முன்னாடி இந்த ஆப்ஷன் இருந்திருக்காது, டெவலப்பருக்கான ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பருக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் அவைலபிள் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டெவலப்பருக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபோனுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ரிலேட்டடான ஆப்ஷன்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதில் இருக்க செட்டிங்ஸை வந்து மாற்றுறது மூலமாக நம்மளுடைய ஃபோனுடைய ஸ்பீடை வந்து நீங்கள் தாராளமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு இதில் முக்கியமான ஆப்ஷன் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ரிலேட்டடான ஆப்ஷன். ஸோ அந்த பர்டிகுலர் செட்டிங்ஸுக்கு வந்து நம்ம போவோம். விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி அது ஆனில் இருந்தாலோ வேறு செட்டிங்கில் இருந்தாலோ அனிமேஷன் வந்து ஆஃப்ன்றதை கொடுத்துங்க. ஜஸ்ட் விண்டோஸ் அனிமேஷனை கிளிக் பண்ணி அனிமேஷன் ஆஃப்ன்றதை கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்சிக்ஷன் அனிமேஷன் ஸ்கேல், இதையும் அனிமேஷன் ஆஃப்ன்றதை கொடுத்துங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா அனிமேட்டர் டியூரேஷன் ஸ்கேல், இதில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஸ்கேல் 1x செட் பண்ணிங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் ஸ்பீடு வேணால் அனிமேஷன் ஆஃபும் கொடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு செட்டிங் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம வந்து குறைக்கிறது மூலமாக அதை செட்டிங் வந்து மாற்றுறது மூலமாக உங்களோட ஃபோனுடைய ஸ்பீடு வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட், இதில் வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட்லையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா அட்மோஸ்ட் 2 processor அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஃபோனுடைய ஸ்பீடை முன்ன விட இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். செக் பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.